வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரமான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பல்லு போல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும், நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு காணவ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இதை கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் எடுத்துருங்க. இதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருக்குது. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் இருக்குது. இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் போல் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். லைட்டாக ஃப்ரை ஆனதும் தக்காளி ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நீங்கள். நான் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வதக்கி வச்ச பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. திரும்பி மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, வேக விடுங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே தாளிச்சு ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.